இன்னைக்கு ப்ரான் பெப்பர் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஊற வச்சிடணும், அப்போ அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக 1/2 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய், வெங்காயம் தக்காளி ரெண்டத்தையும் தனித்தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கணும். அரைச்ச வெங்காயம் 1 கப் சேர்த்துடலாம். வெங்காயமில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் மூடி போட்டு வைக்கலாம், இல்லாட்டி வெளியெல்லாம் படும். இதில் இருக்க தண்ணி எல்லாம் போயிட்டு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அடுத்தது அரைச்ச தக்காளி 1 கப் சேர்த்துடலாம். தக்காளியும் அதே மாதிரி நல்லா ட்ரையா வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். தக்காளியும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். அரைக்கிறதுக்கு தேவையான இஞ்சி கொஞ்சம், கொஞ்சம் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து நல்ல பேஸ்ட்டா அரைச்சிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, இப்போ சேர்த்துடலாம். நல்லா வதங்கிடுச்சு, இப்போ எரை சேர்த்துடலாம். 1 கிலோ எரை இருக்கு, இதை சேர்த்துடலாம். இந்த எறாக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஊற வச்ச கசகசா அப்புறம் பெருஞ்சீரகம் இது ரெண்டுத்தையும் அரைக்கிறதுக்கு மிக்சியில் சேர்த்துடலாம். அடுத்தது 2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட்டை அரைச்சிடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிடணும். அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். மிக்சியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியை இதில் ஊற்றிடலாம். எல்லா எறவும் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். வேகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். கொதிக்கும் போது இந்த மாதிரி வெளியே படும், அதனால மூடி போட்டு வைக்கிறது நல்லது. வேகும்போது அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொதிக்கிறதெல்லாம் அடங்கி எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மூடி போடாம கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி ஒட்டாம எண்ணெய்லாம் கொஞ்சம் வெளியே வரணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்ல சூடான சாதத்துக்கு, சாம்பார் ரசம் இதெல்லாத்துக்கும் தொட்டுக்க நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, உங்களோட ஃபேவரேட்டாகவும் இருக்கும். தேங்க்ஸ்.